ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம விவசாயிகளுக்கு மூணு லட்சம் வரை மானியத்துடன் கடன் பெறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கிசான் கிரெடிட் கார்டு மூலமாக நம்ம மூணு லட்சம் வரைக்கும் லோன் வாங்கலாம் அது மிக குறைந்த வட்டியில் ஃபோர் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நீங்கள் லோன் வாங்கலாம் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த கிஷான் கிரெடிட் கார்ட் ஸ்கீம் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்கீம் இந்த கிஷான் கிரெடிட் கார்டு பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு மிக குறைந்த வட்டியில் ஒரு ஷார்ட் டேர்ம் லோன் நீங்கள் சீக்கிரமாக ரீபே பண்ணுற மாதிரி கட்டணும் அப்படிங்குறக்காக இந்த ஸ்கீமில் உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க இந்த கிஷான் கிரெடிட் கார்டை பொறுத்தளவு நம்ம கரெக்டான டைமில் நம்ம லோனை ரீபே பண்ணும்போது மிக குறைந்த வட்டி வட்டி இன்னும் இந்த ஃபோர் பர்சன்ட்லேருந்தும் கம்மியாகும் அதாவது பாரத் ஸ்டேட் பேங்க் போல் ஒரு சில பேங்க்கில் நீங்கள் கரெக்டான டைமில் இஎம்ஐ கட்டும்போது உங்களுக்கு த்ரீ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க பட் அதே சமயம் நீங்கள் அந்த கடனை ரீபே பண்ணுறதுக்கான டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது செவன் பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவும் சான்ஸ் இருக்குது பட் மற்ற பேங்க்கில் பார்த்திங்கன்னா நார்மலாக ஃபோர் பர்சன்ட் ஃபிக்ஸ்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் இந்த கிஷான் கார்டோட வெரி இம்பார்ட்டண்ட் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் கடனை சரியான நேரத்தில் கட்டும்போது உங்களுக்கு அப் TO த்ரீ லேக்ஸ் வரைக்கும் லோன் கிடைக்கும் அது மினிமம் ஃபோர் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இந்த கிஷான் கார்டோட இன்னொரு important ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு 1.6 பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் எந்த டாக்குமெண்ட்ஸும் அடமானமும் தேவையில்லை அதுக்கு மேலே வேணு மட்டுந்தான் நீங்கள் documents சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் கிஷான் கார்டு வச்சுட்டு லோன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மிக கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் பேங்க் வந்து வசூலிப்பாங்க இதே நீங்கள் கிஷான் கார்டு இல்லாமல் யாஸ் யூஸ்வல் நார்மலாக நீங்கள் ஒரு அக்ரி லோன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் உங்கள் அதிகமான வட்டி கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கிஷான் கார்டு யூஸ் பண்ணும்போது இருக்கலையே ரொம்ப ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் எதுவோ அதை மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது கிஷான் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு லோன் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு பயிர் லோன் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் பயிர் சாகுபடி செய்கிறதுக்கு எவ்வளவு உங்களுக்கு செலவாகும் அறுவடை செய்கிறதுக்கு அதுக்கு பின்னாடி எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு லோன் அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த கிஷான் கார்டு மூலமாக நீங்கள் லோன் வாங்கும்போது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு பயிர் காப்பீடு திட்டமும் சேர்ந்து கிடைக்கும் அதாவது இந்த லோன் வாங்கும்போது உங்களுக்கு குறைந்த வட்டியில் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் பயிர்களுக்கான காப்பீடும் சேர்ந்து கிடைக்கும் அதாவது மழை இல்லாமல் பயிர் கருகி போச்சு அது ஏதாவது சேதாரம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான செலவு என்னவோ அது உங்களுக்கு இன்சூரன்ஸாக ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் இந்த கிஷான் கிரெடிட் கார்டு வச்சுருக்கிற அக்கௌண்ட்டில் நீங்கள் கடன் வாங்காமல் சப்போஸ் அதிகமான சேவிங்ஸ் அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க இப்போ நார்மல் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ஒரு சிக்ஸ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு செவன் பர்சன்ட் எயிட் பர்சன்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க இது விவசாயிகளை ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு நோக்கம் கிஷான் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஏஜ் எயிட்டீன் இயர்ஸ் டூ செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற யார் வேணாலும் நீங்கள் இந்த கிஷான் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம் மினிமம் எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க இதில் அப்ளை பண்ண முடியாது இந்த கிஷான் க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணி லோன் வாங்கும்போது லோன் வாங்க வரவர் சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு மேலே ஆனவராக இருந்தால் கண்டிப்பாக ஜாயின் லோன் தான் போட முடியும் அந்த ஜாயின் லோன் யார் எல்லாம் இல்லை பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சட்டப்பூர்வ வாரிசாக இருக்கணும் அதாவது அவங்களோட பையனோ இல்லது பொண்ணோ அவங்க சட்டப்பூர்வ வாரிசு வடி வச்சு தான் இதில் ஜாயின் லோன் வாங்க முடியும் இந்த கிஷான் கார்டு யூஸ் பண்ணி யார் யாரெல்லாம் லோன் வாங்கலான்னு பார்த்திங்கன்னா அனைத்து விவசாயிகளும் லோன் வாங்கலாம் அதாவது சிறு குறு விவசாயிகள் மட்டும் இல்லாமல் பெரு விவசாயிகள் யார் வேணாலும் இதில் லோன் வாங்கிக்கலாம் இதில் தனிநபராகவும் நீங்கள் போய் அப்ரோச் பண்ண முடியும் அதாவது கூட்டு பண்ணை முறையில் எல்லாரும் சேர்ந்து விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த முறையிலும் நீங்கள் லோன் வாங்கிக்க முடியும் ப்ளஸ் இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா குத்தகைக்கு எடுத்து ஓட்டுறவங்க கூட விவசாயம் பண்ணுறவங்க அவங்க எல்லாருமே இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணி லோன் வாங்கிக்க முடியும் கடன் போட்டிங்கன்னா பயிர்கடன் கிடைக்கும் உங்களுக்கு குத்தகைதாரர்கள் மட்டும் இல்லாமல் உதவி குழுக்கள் அதாவது கு உதவி குழுக்கள் மூலமாக ஒரு லேண்ட் வாங்கி அதுலேருந்து விவசாயம் பண்ணுறோம் அதுக்கு லோன் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த கிஷான் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணி வாங்கிட்டு அதுலேருந்து கடன் வாங்கிக்க முடியும் ஸோ இந்த கிஷான் கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேலே செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற யார் வேணாலும் வாங்கலாம் சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு மேலே போகும்போது நீங்கள் ஒரு ஜாயின் லோன் தான் வாங்க முடியும் இதில் நீங்கள் இண்டிவிஜுவலாகவோ அல்லது கூட்டாவோ சுய குழுக்கள் மூலமாகவோ குத்தகைதாரர் வழியாகவோ யார் வேணாலும் இதில் லோன் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இது உங்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்டமும் சேர்ந்து கிடைக்கும் இந்த கிஷான் கார்டு வாங்குறதுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் ஐடென்டி ப்ரூஃப் ரெண்டுமே வேணும் நீங்கள் ஐடென்டி ப்ரூஃபாக எதை எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு வாட்டர் ஐடி ப்ளஸ் டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப்க்கும் சேம் டாக்குமெண்ட்ஸே யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இது கூடவே நீங்கள் ஒரு ரீசண்ட்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ தட் இந்த வீடியோவில் நம்ம கிஷான் கார்டுனா என்ன அது எப்படி அப்ளை பண்ணுறது அதோடய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்